இரண்டு நபர் கடலை பறிக்கும் இயந்திரம் விசிறி வசதி உள்ளது. இதோட விலை வந்து 28,000 ரூபா. இந்த பார்த்து காட்டுறாங்க பாருங்க, மண்ணு தூசி இல்லை விலகும், அதாவது ரொம்ப கெட்டி கெட்டியா அந்த விலகாது. டேய் பழக நெருக்கமா இருக்க வருது, காய் உடையுது. செடியை கொஞ்சம் அப்படி தொங்க அப்படி தூக்கின மாதிரி விடணும், அது கொஞ்சம் தூக்கின மாதிரி விடணும், அப்பதான் காய் உடையாது. இல்லை இல்லை திருப்பி 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 விடணும், திருப்பி விடணும். செடி கொஞ்சம் கூடுதல் விட்டா தான் பறிக்கும். காயை கொண்டு போயிடலாம், நீங்கள் செடி நிறைய செடி விட்டால் தான் பறிக்கலாம். கொஞ்சம் செடி விட்டால் பின்னாடி இந்த கேப் பத்தாது, தொங்க விடணும். பெரிய பெரிய மண்ணா கட்டினா வரதான் செய்யும். ஆ அது வரதான், தூசி தூசி இருக்காது, தூசி தூசி பறந்துடும். இதில் பறிச்ச காம்பெலாம் இருக்குல்ல, இதாக இருக்குல்ல, இதில் இருக்காது, எல்லாமே அடிக்கலாம், எந்த நெட்டு கொண்டு எல்லாமே அடிக்கலாம். உளுந்து தோர காரம் பண்ணி காத்து காத்த போய் நெல் உருளாம், பழைய கஷ்டமா இருந்துச்சுன்னா நெல் உருளா உருவிடும். நெல் உளுந்து உளுந்து அப்படியே கசஞ்சி விட்டுரும், இதில் சிறுதாக கை திரிக்கிற மாதிரி விட்டுக்கிட்டே இருக்கணும். உள்ள துணிக்கி விட்டுரும், அப்படியே தூத்தி எடுத்துக்கலாம். இதில் க்ளீனாக தூத்தி வந்துடும். டெய்லி யூஸ் பண்ணலாம் இந்த மிஷினை, திறமையான விவசாயியாக இருந்தால். உளுந்து தோற காரம் பண்ணி பச்சை பே இந்த பிசு இருக்கக்கூடாது. ஆ அப்படி ஆ அப்படியே திருப்பி விடுங்க. கொடி எனக்கு சுத்தி இருக்கக்கூடாது. சரி மேலே தெரிய மாதிரி இருங்க, பெல் பக்கம் தெரியுமா? விடுங்க விடுங்க, சும்மா விடுங்க. சுசில் வரக்கூடாது. ஆ அப்படி ஆ திருப்புங்க. இல்லை காய் வெளியே தெரியும், சும்மா வைங்க. இல்லை தேவைப்பட்ட ஒரு 4 மணிக்கு மண்ணை வெட்டி கொஞ்சம் மேலே போட்டுக்கங்க, உயரமா நீங்க கொஞ்சம் உயரம் நினைக்கிறேன். கொஞ்சம் தொங்க விடுங்க, லேசாக தூக்கு கையா. காய் தெரிய மாதிரி வைங்க, திருப்பி சும்மா வைங்க. காய் மேலே தெரியுமா? அப்பதான் வலிச்சு கீழே விடும், அவ்வளவுதான். உள்ள இருந்தா உள்ளவே தான் இருக்கும், சும்மா வைங்க. வேகமாக பறிக்கணும், அது பிசர் கூட பிசர் இருந்தால் உள்ள போய் அடிக்கும். செடி நிறைய விடணும், வேகமாக விடணும். பிசர் இல்லாமல் விடணும், பிசரை எரிக்க பிடிச்சிக்கணும்.
எல்லாம் வந்து முக்காவாசி விழுந்துருச்சாங்க. மண் விழுந்து நம்ம இது எல்லாத்துக்கும் வண்டி தான் பிடிக்கணும். இந்த மிஷினை தூக்கணும்னா எல்லாத்துக்கும் வண்டி பிடிக்கணும். இந்த மிஷினை வந்து சைக்கிளோட கட்டி கொண்டு போகலாம். சைக்கிள், பைக்கு, சாதாரண சின்ன கார், நானோக்காலோட கொண்டு போகலாம். அப்படின்னா அதுவே போதும். இரண்டு நபர் கடலை பறிக்க இயந்திரம், விசிறி வசதி உள்ளது. இரண்டு நபர் கடலை பறிக்க இயந்திரம், விசிறி வசதி உள்ளது. இதனோட விலை வந்து 28,000 ரூபாய். இந்த மதுரை மாவட்டம் மேலூர்ல உற்பத்தி செய்யறோம். வர வர அள்ளி போட்டாங்க. அள்ளி போட்டா ரொம்ப முக்கியமா ஆளுகள் இருக்காங்க. ஆயிரம் தான் ஆளுகள் வரும்போது. இது ஒரு நபர் கடலை பறிக்க இயந்திரம். இது இரண்டு நபர் கடலை பறிக்க இயந்திரம், விசிறி வசதி இல்லாதது. இது இரண்டு நபர் கடலை பறிக்க இயந்திரம், விசிறி வசதி உள்ளது. இது மதுரை மாவட்டம் மேலூர்ல உற்பத்தி செய்யறோம். தேவைப்படுறவங்க கூப்பிடலாம். நன்றி, வணக்கம். கிரீஸ் ஏதாச்சும் தேவைன்னா வச்சுருந்தா